வெல்கம் டு காயு டைலரிங் சேனல். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இதில் எப்படி நீங்கள் தைக்க ஆரம்பிக்கிறது, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனலில் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு சின்ன மிஷினில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பெரிய மிஷினுக்கு போகாதீங்க, அது வந்து உங்களுக்கு சரியாக இருக்காது. நீங்கள் சின்ன மிஷின்லேயே மொதல் ப்ராக்டிஸ் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம வாட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போதுமே சின்ன மிஷினையே யூஸ் பண்ணுங்கள். இந்த சின்ன மிஷினில் எப்படி ப்ராக்டிஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு பேர் பேலன்ஸ் வீல். நல்லா பார்த்துக்குங்க, இது பேலன்ஸ் வீல். இது தான் நம்ம கையால், இந்த வந்து ரைட் சைட் கையால் இதை பிடிச்சிக்கணும். டீச்சர் கை இந்த பக்கம் இருக்கணும், பார்த்துக்குங்க. இதை இப்படியே சுற்றணும். இது வந்து ரிவர்ஸில் போகக்கூடாது, நம்ம பக்கம்தான் இது சுற்றி வரணும். அதை நல்லா செக் பண்ணுங்கள், இது நம்ம பக்கம்தான் சுற்றி வரணும். ஓகேவா, இது வந்து ரிவர்ஸில் போகக்கூடாது, நம்ம பக்கம் சுற்றுற மாதிரியே இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். இது வந்து ஒரு வாரமாவது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், அப்போ தான் அது உங்களுக்கு பழக்கி வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஊசியை எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஊசி இருந்தால் உடஞ்சிடும், அதனால் ஊசியை நம்ம எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், நான் இதை வந்து நம்ம சைடு தான் இதை வந்து இது பண்ணுறேன். இந்த ஊசியை இப்படி எடுத்துட்டேன், பார்த்துங்க. அதுக்குள்ளே இந்த இதை டைட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஊசி இருந்தால் உடஞ்சிடும், அதனால் ஊசி இல்லாமல் செய்யுங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் வீலை எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்குங்க. பேலன்ஸ் வீலை இது மெதுவாக நம்ம சைடு காலை, நீங்கள் ஒரு காலை மேலேயும் ஒரு காலை கீழேயும் வச்சுக்கிட்டு அமுத்துங்க. பேலன்ஸ் வீலை நம்ம சைடு தான் வரணும், ரிவர்ஸ் சைடு போகக்கூடாது. நம்ம இங்கே ரெண்டு கையையும் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் அங்கே வந்து அது கரெக்டாக நமக்கு மூவ் ஆகணும். அப்போ தான் இங்கே ரெண்டு கையும் வச்சுக்கலாம் நம்ம தைக்கிறதுக்கு. ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அந்த வீடியோ? பாபினில் நூல் சுற்றுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பாபினு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இது மிஷின் நூல். இது இந்த நூலை இந்த பாபினில் சுற்றுறது தான் காட்ட போகிறோம். இப்போது இந்த நூலை இந்த பின்னில் போட்டுக்கிறோம், ஃபஸ்ட்டு பின்னில் செகண்ட் பின்னு. ஓகே, இந்த நூலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மொகனையை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ரெண்டு சுற்று சுற்றிக்கிறோம். நல்லா பார்த்துக்குங்க, ரெண்டு சுற்று சுற்றிக்கிட்டு இப்போ பேலன்ஸ் வீலை கையை வச்சுருக்கோம், கீழே காலும் வச்சுருக்கோம். இப்போது இதை நம்ம மூவ் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் இது உள்ளார விட்டுக்கிட்டு இதை அப்படியே வச்சு நல்லா இழுத்துக்கணும், நல்லா இழுத்துக்கணும். லூஸு வரக்கூடாது, இது நல்லா இழுத்துக்கணும், லூஸு வரக்கூடாது. இப்படி தான் நூல் சுற்றணும். இங்கே பாருங்கள், டைட்டாக இருக்கணும். இந்த நூல் லூஸாக இருந்ததுன்னா லூப் படிக்கும், டைட்டாக இருக்கணும். ஓகேவா, இப்போ உங்கள்கிட்ட இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்னா பின்னலை எப்படி சுற்றுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது வந்து சும்மா வெறும் நம்ம ஹேர் பின் தான், இதில் எப்படி சுற்றுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதே மெத்தட் தான், ஹேர் பின் இப்படி வச்சுக்கிட்டு நல்லா டைட்டாக எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் பாபினில் நூல் சுற்றுறது. இது நம்ம தெளிவாக பார்த்துட்டோம், இப்படி தான் நம்ம நூல் சுற்றுறோம். நமக்கு எவ்வளோ ஜாக்கெட்டுக்கோ இல்லை கவுனுக்கோ எது நம்ம தைக்க போகிறோன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நூல் சுற்றிக்கணும். இது தான் நூல் சுற்றுற முறை. இப்போது இந்த மிஷினில் நூல் போடுறது எப்படின்னா நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த மிஷின் நான் வந்து சின்ன மிஷினில் நூல் போடுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். பெரிய மிஷின்லலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அது போடுறேன். இப்போ இந்த மிஷினில் எப்படி நூல் போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். மேலே நான் நூல் போட போகிறேன், இந்த பின்னில் தான் நம்ம நூல் போட போகிறோம். இதில் போட்டு அப்படியே இழுத்துட்டு வரணும், இந்த இதில் போடணும். அப்படியே இந்த வளைவில் கொண்டு வந்து ஒரு சுற்று சுற்றிக்கணும், அது மெயினு ஒரு சுற்று சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு இது உள்ளார நம்ம விடுறோம், நல்லா பார்த்துக்குங்க. இது உள்ளார நம்ம நூலை விடுறோம்,
அடுத்தது இது உள்ளார விடுறோம். ஓகேவா, நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது நம்ம ஊசியில் நூலை விட போகிறோம். ஊசியில் நான் இப்போ நூல் விடுறேன். நூல் இதே மாதிரி ரெண்டாக வந்துருச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. நூலை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இது உள்ளார நான் ஊசி உள்ளார நூலை விட்டுட்டேன். இப்போ நான் எடுத்துட்டேன். இதுதான் நூல் போடுறது, மேலே நூல் போடுறது. இப்போது நான் அடியில் நூல் போட போகிறேன். இதில் வந்து மிஷினில் ரெண்டு நூல் நம்ம போடுறோம். அடியில் போடுறதுக்கு இது பேர் பாபின். நல்லா பார்த்துக்குமே, இது பேர் பாபின், இது பேர் கேஸு. இதில் நான் நூல் சுற்றிருக்கேன். அடுத்த இதில் நான் நூலும் சுற்றுறதும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இதில் வந்து நான் இதை போடுறேன். இது உள்ளார போட்டு இங்கே ஒரு இது இருக்கு பாருங்கள், இது உள்ளாரேந்து எடுத்து இப்படியே எடுத்துடுறேன். இதை எடுத்து இங்கே நூல் நான் விட்டுருக்கேன். இப்போ இதை நான் இதை அடியில் போட போகிறேன். இதை இப்படி நல்லா மூவ் பண்ணிக்கிட்டு இதை பாருங்கள். இது உள்ளார இந்த மேலே இந்த இது இருக்கணும், ஒரு சவுண்டு கேட்கும், அதுதான் நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சுங்கிறது ஓகே பண்ணும். பாருங்கள், ஒரு சவுண்ட் கேட்டுச்சா, அதுதான் ஓகே. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊசியை இந்த நூலை பிடிச்சிட்டு இப்படி பேலன்ஸ் ஃபீலால் இப்படி போடுறோம். அப்போ நம்ம உள் நூல் வந்துருச்சு. ஓகேவா, இனிமேல் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் நூல் போடுற முறை. இது வந்து பெரிய மிஷினுக்கும் சின்ன மிஷினுக்கும் வேறுபடும். அது நான் அது வந்து வேறு வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சின்ன மிஷினில் எப்படி நூல் போடுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஓகே, நான் எப்படி நூல் சுற்றுறதுங்கிறத காட்டுறேன். இப்போது நம்ம நூல் போடுறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கீழே மேலே போடுற நூல், கீழே போடுற நூல் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். நான் இப்போ அதேமாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த துணி பாருங்கள், இது வந்து ஒரு லாங் லாத்து துணி. இதில் வந்து நான் நேராக கோடு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மிஷினை நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து நூல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதேமாரி கோட்டில் தச்சு பார்க்கணும். இப்போ நான் இதேமாரி கோடு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்கேல் வச்சு நல்லா நீட்டாக கோடு போட்டிருக்கேன். இப்படி நேராக இருக்கணும் இந்த கோடு. இதேமாரி கோடு போட்டு வச்சு இப்போது இந்த கோட்டு மேலேயே நம்ம தையல் போட போகிறோம். இது எல்லா கோட்லேயும் நம்ம தையல் போட போகிறோம். இப்போ நான் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இதுக்கு வாங்க, இதை இப்படி மேலே தூக்கி விட்டுக்கணும். இது மேலே தூக்கி விட்டால் அதோ இந்த இடம் மேலே ஏறும். அப்புறம் இதை தூக்கி இந்த துணியை தூக்கி இது உள்ளார வச்சிடணும். வச்சுட்டு இதை இறக்கணும். நம்ம இப்படி ஏற்றுனோம்ல, அதை இறக்குனா இந்த பல் இறங்கிடும். இப்போ நம்ம வந்து அந்த கோடு போட்டத்துலேயே நான் வச்சுருக்கேன். இப்போ நான் தையல் போட போகிறேன். பேலன்ஸ் வீலில் கை வச்சுருக்கேன், இதில் ஒரு கை வச்சுருக்கேன். பார்த்துங்க, இது எப்படி நேராக தையல் வரத்துக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டோம்னா கோணமானலாக வரும், அதுக்காக தான் நம்ம கோடு போட்டு அது மேலேயே ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்போ தான் நேராக வரும், அழகாக தையல் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நான் அடுத்ததுலேயும் உங்கள்கிட்ட அடித்து காட்டுறேன். இங்கே வாங்க, இது தான் நமக்கு அளவு மாற்றுறது. இது வந்து கீழே நம்ம இதை இறக்குனோம்னா அளவு சின்னதாகும், தையல் அளவு. இப்படி மேலே ஏற்றினோம்னா தையல் பெருசாகும். இதை நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து பெரிய மிஷினுக்கும் சின்ன மிஷினுக்கும் கொஞ்சம் வேறுபடும். அதெல்லாம் பெரிய மிஷின் அப்புறம் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இங்கே வந்துடுங்க. இதை ஏற்றுறது இறக்குறது கரெக்டாக பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பேலன்ஸ் வீலில் ஒரு கை வச்சுருக்கேன், இங்கே வச்சுருக்கேன். அது மேலேயே அந்த போட்டு மேலேயே அழகாக தையல் போடணும். இப்போ நான் ரெண்டு கோடு போட்டுட்டேன். இது பிகினர்ஸுக்கு மட்டும்தான், இந்த வீடியோ எல்லாமே பிகினர்ஸுக்கு மட்டும்தான். நீங்கள் இதை போட்டு இதேமாரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தையல் அழகாக வரும், சூப்பராக இருக்கும். வரிசலாக நேர் நேராக வரதுக்கு தான் இந்த இது
இதேமாரி கோடு போட்டுக்கிட்டு நீங்கள் தையல் போட்டுங்க. இது ஃபுல்லாகவே போட்டு பாருங்கள். இன்னொரு துணி வேணாலும் போட்டு பாருங்கள். ஓகே, இவ்வளோதான் வீடியோ. ஓகே, தேங்க்யூ.